தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பஸ் நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மாநில நிர்வாகக் குழு உறுப்பினரும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான நஞ்சப்பன் தலைமை வகித்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வருமானம் இன்றி இருக்கும் நிலையில் மத்திய அரசு தினந்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருகிறது. இது மக்களின் அடிப்படை அன்றாட தேவைகளை பாதிக்கும் நிலையில் உள்ளது. இந்த விலை ஏற்றத்தினால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கோபால், மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மாதையன், நகர செயலாளர் பாரதி, பகுதி செயலாளர் முனியப்பன், சம்பத்குமார், தர்மன், லட்சுமிகாந்தன், சின்னசாமி கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, பெட்ரோலிய விலை உயர்வை வாபஸ் வாங்கு.